பெண்ணென்று எண்ணியவள் பிடாரியாய் போவது போல் கண்ணொன்று கெத்தோன் கண்டெடுத்த கருவியெல்லாம் கற்கிக்கு எதிராய் கைவர் கையில் கவடமோங்க உபயமாகும் கருங்காலும் காணுங்கால் அண்ணல் அவன் திண்ணையிலே அமர்ந்திருந்து திருபிறப்பால் ஒளிந்திருந்து விண்ணை நோக்கி தவமிருந்து விடிந்த பின்னர் அவன் தெரிவான் மன்னர்கள் திணறுகின்ற மாற்றமுடன் இன்னல் வரும் போதினிலே ஈசனவன் எழுப்பிடவே எரிகதிரோன் விரிவது போல் எழுச்சி கொண்டெழுவான் அவனியாலும் அரசருக்கு அல்லல் வந்து தொல்லை தரும் அண்ணலின்றி ஆருக்கும் ஆக்கந்தரும் ஊக்கந்தனை அம்மையப்பன் தருவதில்லை அடகத்தாய் அகலும் நேரம் அனைத்துலகம் குடைசாயும் அப்போது அத்திலகம் முக்கண்ணன் அருளோடு முன் தோன்றா நலம் குவிக்க தெக்கணத்துள் தோன்றிடுமே திரைதாண்டி ஆண்டிடுமே. வணக்கம், நான் உங்கள் அறிவிலாச்சியரன் சந்தன் சம்ராஜ். நேராக பாடல் பத்துக்கான விளக்கம் சுருக்கமாக முடிச்சுட்டு அடுத்த ஒரு பாடல்களில் வேற ஒரு பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அறப்படிச்சு தெரிந்த பாடல் என்ன சொல்கிறேன்னா, பெண்ணென்று கண் எண்ணியவள் பிடாரியாய் ஆனது போல். ஒரு பொண்ணுன்னு நினச்சோம், பொண்ணுக்கு உரிய நளினம் மெலினம் குணநலன்கள் இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அத்தமிழந்து பார்த்து கடவாசன் சொன்ன மாதிரியும் நின்ற கவிஞர்கள் வர்ணித்த மாதிரியும் இல்லாமல் அவங்க ஒரு பிடாரி மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது பெண்ணு தானே மென்மையானவங்களாக இருப்பாங்க. ஈபம் இறக்கும் கருணை குணை அன்பு அதெல்லாம் அதிகமாக அவங்ககிட்ட இருக்கும் தாய் உள்ள கொண்டவங்க அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் அது ஒரு பிடாரி ஒரு மோசமான விகாரமான தோற்றத்தில் நடந்துப்பது போல கண் கெட்டோன் கல்விக்கு எதிராக கண்டறிந்த கருவிகள் யாவும் செல்லாது வேலை செய்யாது திண்ணையில் அமைந்திருக்கும் என் திருவருள் பெற்ற திருப்பிறப்பால் பிறந்த அண்ணல் விடியும் நாள் வரும். அவனுக்கு இன்னொரு நாள் விடிகிற ஸ்டேஜ் வரும், அப்போது அது வரைக்கும் அமைதியாக இருப்பான். அப்போ வந்து மன்னர்கள் அரசர்கள் எல்லாமே திணறும் நிலை உண்டாகும். நாட்டில் எல்லோருமே மிகப்பெரிய திணறுதலுக்கு உட்படுவாங்க. அந்த காலகட்டத்தில் அவனுடைய விடிய ஈசன் திறந்து வைப்பான். ஈசன் எழுப்ப எரிகதிரன கல்வி எழுவான். எப்படின்னா கால நேரம் டைமு எல்லாமே இருக்கும், அந்த டைமில் கரெக்டாக எல்லாம் பக்கமாக வந்துச்சு அவ்வளோதான். அந்த டைம் வந்ததும் கல்கி எரிக்கெதிரான எழுவான். கல்கிக்கு எதிராக கண்டுபிடித்த டெக்னாலஜியாக இருக்கட்டும், அணுகுண்டு ஆயுதம் பெரிய படையாக இருக்கட்டும், எதுவும் ஒன்றுமான செயல்படாது அந்தளவுக்கு ஈசன் அவருக்கு கொடுத்த வரம் இந்த பூ உலகில் வேறு எவருக்கும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் சொல்வார். இந்த நிலை வந்து எப்போ எழும் அப்படிங்கும்போது மன்னர்கள் அரசர்கள்லாம் அதை முடிவெடுப்பதில் தடுமாற்றம் உலகத்தில் நடக்கிறவர்களுக்கு ஒரு தீர்வு கட்ட முடியாததில்லை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்விலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கஷ்டமான சூழல்லாம் உருவாகும். ஏன்னா அவங்க கெட்டவங்களாக இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது உத்தமன் வந்து தான் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற நிலை வர விஷயத்தில் மூன்றாவது கண்ணை அவன் வெளியே சிவன் திறந்து வைப்பான் எரிகதிரன கல்கி எழுவான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை சீர் செய்வான். அவ்வேளை தெக்கணத்திலிருந்து திடமாக ஒருத்தர் எழுதி வந்து இந்த உலகத்தை சரி செய்து அழகாக ஆழ்வான் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலம் சொல்கிறாரு. மீண்டும் ஒரு நடுத்தலப்பில் ஒரு நல்ல பாடலில் உங்களை சந்திப்போம் என்று விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளர் சந்தன் சம்ராஜ். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் காவல் நிற்கும் ஈசன் மகந்தா சின்னஞ்சிறு மூஞ்சோறு மன்னவனின் பூந்தேறு பூலோகம் கொண்டாடும் ஒத்த கொம்பந்தா.